ஹாய், வெல்கம் டு கவிதா அறிவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர் ஷேப்பில் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் சில்க் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் நீடில் சைஸ் வந்து 14.5 mm, துளி பிராண்டு. ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டில் வருதுல அந்த ரவுண்ட் ஷேப்பை, அதை தான் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து நானே ட்ரா பண்ணிட்டேன். இப்போது இந்த சர்க்கிள்லேயே ரெண்டு வகையாக போடலாம் நம்ம இந்த ஸ்டிச் வந்து. எப்படின்னா, இன்னர்லேருந்து அவுட்டர், அவுட்டர்லேருந்து இன்னர், இந்த மாதிரி ரெண்டாக போடலாம். ஆனால் ஸ்டிச்சு ஒன்று தான், சேமாக தான் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்னரில் இருந்து த்ரெட் எடுத்து ஒரு குட்டி லாக் மாதிரி போடுறேன். போட்டுட்டு அவுட்டரில் எடுத்துகிட்டு வரேன் நான். எப்பவுமே அந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் தள்ளியே ஸ்டிச் போடுங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போடுறேன். ஆனால் நீங்கள் பக்கத்து பக்கத்தில் போடுறப்போ வந்து மார்க் பண்ணதுக்கு கொஞ்சம் தள்ளியே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அடையாளம் தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி லாக்கு, அங்கேருந்து இழுத்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு, மீடியம் சைஸ் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அங்கேருந்து அவுட்டரில் எடுத்துகிட்டு வரேன். அந்த மார்க்குக்கு மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். அங்கேருந்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஒரு குட்டி லாக்கு. சரி த்ரெட்டில் விட சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். நீங்களையும் அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ துணி ரொம்ப இழுக்கும் தான், பரவாயில்ல. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் விடாதீங்க, நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி இழுத்துட்டு ஒரு லாக் போடுறேன். அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இன்னருக்கும் அவுட்டருக்கும் ஒரு வித்தியாசம் வரும். அதுக்கு தான் ரெண்டாக எடுத்து காட்டுறேன் நான். இப்போது இன்னரில் போடும்போது இன்னரில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுறீங்க. இது அவுட்டர்லனா ரொம்ப கேப்பாக கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இது வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். அதையே சர்க்கிளை ஷேப் எடுத்துகிட்டு வரோம். அவ்வளோதான். நம்ம சேனலில் போட்டிருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். இன்னர்லேருந்து அவுட்டருக்கு வர்றது இப்படி தான் போடணும். செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெளிவாக புரியும். நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி போட்டோம், உள்ளே இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தோமா. நெக்ஸ்ட்டு போடுறது வந்து வெளியிலேருந்து உள்ளே போடுறது. அங்கே உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்ததால் இப்போ வெளியிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது உள்ளே போடுறப்போ உள்ளே இருந்து த்ரெட் எடுத்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மேலே எடுத்துகிட்டு போகணும், இப்போ கீழே எடுத்துகிட்டு வரோம். இப்போ பாருங்கள், இன்னரில் போடும்போது ரொம்ப குட்டி குட்டி கேப் தான் விட்டோம். ஆனால் அவுட்டரில் போடும்போது கொஞ்சம் பெரிய கேப்பாக போடுறோம். அதுதான் வித்தியாசம் சொன்னது நான். ஷேப்பில் பண்ணும்போது, சர்க்கிள் ஷேப்பில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக வரணுன்னா மார்க் பண்ணி கூட பண்ணலாம், தப்பு இல்லை. இதுதான் இன்னரில் இருந்து அவுட்டருக்கும், அவுட்டர்லேருந்து இன்னருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு.
ஸ்டிச் என்னமோ சேம் தான். இந்த ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டா ஐடிக்கு டேக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி. நான் அடுத்த வர வீடியோஸில் அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நான் கேப் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் அழகாக வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீடலையும் த்ரெட்டையும் இழுத்தாதான் அந்த இது வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு நீடலையும் இழுக்கணும், த்ரெட்டையும் ஒரே சமயமாக சிக்ஸாக்காக அந்த மாதிரி இழுத்து இழுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து கரெக்டாக வந்துடும். நான் சொல்லும்போது புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணும்போது நான் எதுக்கு இப்படி சொன்னேன்னு உங்களுக்கு அப்போ புரியும். உங்களுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வரலன்னா திருப்பியும் அந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அது நல்லா இல்லை தோணுச்சுன்னா திருப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். செயின் ஸ்டிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்தெந்த ஷேப்பில் எந்தெந்த பக்கம் திருப்பணுன்றதும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைரக்ஷன் ரொம்ப முக்கியம், ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம் செயின் ஸ்டிச்சில். செயின் ஸ்டிச்சுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே, அதுதான் அதுக்கு சொல்கிறேன் நான். அதை ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிவிட்டு வந்துடுச்சா நம்ம ப்ளவுஸில் பண்ணலாம் அப்படின்னு இது இல்லை, நீங்கள் நிறையா ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா மாட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த துணியில் நீங்கள் பண்ணிடலாம், பாப்லின் கிளாத்தில் நீங்கள் பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் ப்ளவுஸ் துணியில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பாப்லின் கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ப்ளவுஸில் வந்து நிறையா நூல் மாட்டும், இதில் வந்து அவ்வளோ மாட்டாது, ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த துணியில் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் துணியில் காட்டன் துணியில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுலேயும் நல்லா வருதா பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.